தற்போதைய லோக்பால் மசோதாவால் ஒரு சுண்டெலியை கூட சிறைக்கு அனுப்ப முடியாது என்று அரவிந்த் கெஜ்ரிவாலும் முதலில் தற்போதைய மசோதாவை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு போராட்டத்தை தொடரட்டும் என்று அண்ணா ஹசாரேவும் கூறியுள்ளனர். லோக்பால் மசோதா விவகாரத்தில் அண்ணா ஹசாரேவுக்கும் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இடையே வார்த்தை மோதல் அதிகரித்துள்ளது. வலுவான லோக்பால் மசோதாவை பார்லிமெண்டின் நடப்பு கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி காந்தியவாதி அண்ணா ஹசாரே கடந்த 10ஆம் தேதி துவக்கிய காலவரையற்ற உண்ணாவிரதம் ஞாயிறன்று 6வது நாளாக தொடர்கிறது. தற்போது திருத்தங்களுடன் ராஜ்யசபாவில் கொண்டு வரப்பட்டுள்ள லோக்பால் மசோதாவை அண்ணா ஹசாரே ஆதரிக்கிறார். இந்நிலையில் தற்போதைய மசோதாவை ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது லோக்பால் அல்ல ஜோக்பால் என்று வர்ணித்துள்ள கெஜ்ரிவால் இந்த மசோதாவால் ஒரு சுண்டெலியை கூட சிறைக்கு அனுப்ப முடியாது என்றும் கேலி செய்துள்ளார். ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்த கெஜ்ரிவால் இந்த மசோதாவில் உள்ள ஓட்டைகள் குறித்து ஹசாரேவுக்கு விளக்க உள்ளதாக கூறினார். और अगर कोई जेल चला जाए अगले 10 साल के अंदर तो मुझे बता दीजिएगा, कोई जेल नहीं जा सकता इस कानून के अंदर। मैं काफी सोचा कल बैठ के, इस पूरे कानून को पास करने का नेट रिजल्ट क्या है? इस पूरे कानून को पास करने का नेट रिजल्ट केवल कांग्रेस को फायदा पहुंचता नजर आ रहा है, राहुल गांधी को कुछ ना कुछ क्रेडिट मिलता हुआ नजर आ रहा है और कोई फायदा मुझे दूर दूर तक नजर नहीं आ रहा। இருப்பினும் ஹசாரேவின் உடல் நலம் கருதி அவர் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் இந்த மசோதாவை எதிர்ப்பவர்கள் முதலில் அதை முழுமையாக படிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஹசாரே. ரலேகான் சித்தியில் உண்ணாவிரதத்துக்கு இடையே இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஹசாரே, லோக்பால் அதிகார வரம்பின் கீழ் சிபிஐ கொண்டுவரப்பட உள்ளது மிக முக்கியமான நடவடிக்கை என்று கூறிய ஹசாரே, நாட்டின் நலனுக்காகவும் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் இந்த மசோதாவை வரவேற்பதாக கூறினார். இதில் குறைபாடுகள் இருப்பதாக ஆம் ஆத்மி கட்சி கருதினால் முதலில் இந்த மசோதாவை ஏற்க வேண்டும், அதன் பின்னர் அதில் வலுவான திருத்தங்கள் கொண்டுவர போராடலாம் என்று ஹசாரே கூறினார். லோக்பால் திருத்த மசோதாவை முலாயம் சிங் யாதவின் சமாஜ்வாடி கட்சி எதிர்ப்பதால் ராஜ்யசபாவில் இதன் மீது விவாதம் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மசோதா நிறைவேற காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் ஆதரவு அளித்துள்ளதற்கு நன்றி தெரிவித்துள்ள ஹசாரே, சமாஜ்வாடி கட்சியும் ஆதரிக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். இருப்பினும் மசோதா நிறைவேறும் வரை தனது உண்ணாவிரதம் தொடரும் என்று அவர் அறிவித்துள்ளார்.